ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முந்தைய பகுதியில் அர்த்தகடி சக்கராசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த பகுதியில் ஹஸ்த உத்தான ஆசனா இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம இனி அடுத்து வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே முதுகு தண்டுவடத்திற்கான முதுகு வலி வர்றவங்க, இப்போ நிறைய முதுகு வலி, பேக் பெயின், நிறைய ஸ்பைனல் டிஸார்டர், வேறு வேறு ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது முதுகினுடைய இந்த பகுதியில் ப்ராப்ளம் இருக்கும். மெயினாக இன்றைக்கி பண்ணக்கூடிய ஆசனம் இந்த லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க, மற்றபடி முதுகு தண்டுவடத்தில் வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆசனம் பண்ணலாம். இது இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்க, நம்ம கால்களை ஒரு அடி அகலம் அப்படி வச்சுக்கலாம். ஒரு அடி நமக்கு அகலம் வச்சிட்டோம்னாக்கா இது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி கால் ஒரு அடி அகலம் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கைகளை மூச்சை இழுத்துட்டே கை உயர்த்துங்க. நிறைய பேர் இதை தூக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வேகமாக அப்படியே வளைஞ்சு போயிடுவாங்க பின்னாடி. அப்படிலாம் போகக்கூடாது. என்ன பண்ணுறோம், கை இங்கேருந்து தலை வரைக்கும், காதுகிட்ட வர்ற வரைக்கும் தலை வந்து வளையவே கூடாது. தலை அப்படியே நேராக பார்த்தது பார்த்தபடியே தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், இன்ஹேல், ஸ்லோவாக மூச்சை இழுத்துகிட்டே வரும். இப்போ மூச்சை விட்டுட்டே பின்னாடி வளைய போகிறோம். அப்படியே மூச்சை இழுத்துகிட்டே மேலே வரும். மூச்சை விட்டுட்டே அப்படியே கைகளை கீழே அப்படியே ஸ்லோவாக கொண்டு வரும். ஆசனங்கள் பண்ணும் பொழுது நம்ம வேக வேகமாக நம்ம ஆசனங்கள் பண்ணுறது கிடையாது, ஸ்லோவாக தான் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு பின்னாடி போய் பேச முடியல. ஆக்சுவலி நம்ம பின்னாடி போய் நிற்கும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பின்னாடி போய் நம்ம வளைஞ்சு இப்படி நிற்கிறோம் இல்லையா, அப்போ நிற்கும் பொழுது 10-20 செகண்ட், வேணும்னா நீங்கள் 30 செகண்ட் கூட நிற்க முடியும். உங்கள் உடம்பு உங்களுக்கு எவ்வளோ ஒத்துழைக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் அப்படியே நில்லுங்க. நின்றுட்டு அப்புறமா அப்படியே வாங்க. 1 செகண்ட் கூட ஒரு சிலரால் நிற்க முடியாது, அப்போ நீங்கள் உடனே வாங்க. 1 சிலரால் 5 செகண்ட் நிற்க முடியும். உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆசனத்தினுடைய பொசிஷனில் நின்றுட்டு சாதாரண மூச்சில் தான் நிற்கணும். நிறைய பேர் ஆசனம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபைனல் போஸ்டர் மெயின்டைன் பண்ணும்பொழுது மூச்சை அப்படியே தம் கட்டிடுவாங்க. எந்த ஆசனம் பண்ணும்பொழுது நீங்கள் மூச்சை தம் கட்டவே கூடாது. ஒரே ஒரு பிராணாயமம் தான், அந்த உஜ்ஜயி பிராணாயமத்தில் மூச்சை தம் கட்டி பண்ணுவோமே தவிர, மற்றபடி ஆசனம் பண்ணும்பொழுது சாதாரண மூச்சில் இருந்து தான் ஆசனம் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணும்பொழுது சாதாரண மூச்சில் இருந்து மீண்டும் என்ன பண்ணுறீங்க, அப்படியே மூச்சை இழுத்துட்டே மேலே வாங்க. நிறைய பேர் இந்த ஆசனம் பண்ணும்பொழுது கிடினஸ் வந்துடும். எந்த பொசிஷனில் தெரியுமா, இப்படி போய் பின்னாடி வளைஞ்சு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த பொசிஷனில் இருந்துட்டு வரும்போது மூச்சை விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து போகும்பொழுது இழுத்துட்டு போயிடுவாங்க, அப்படியே தம் கட்டி இருந்துட்டு விட்டுட்டே வருவாங்க. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது, கண்டிப்பாக கிடினஸ் வரும், மயக்கம் வரும், அப்படியே தள்ளி விடும் கீழே. ஸோ நம்ம ஆசனங்களை தப்பாக பண்ணக்கூடாது. அதனால் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், கால்களை ஒரு அடி அகலம் வச்சுக்கிறோம், கைகளை பக்கவாட்டில் நேராக நீட்டி தான் அப்படியே தான் வச்சுருக்கோம். கை விரல்கள்லாம் சாதாரணமாக கீழே அப்படியே பூமியை பார்த்தாப்பில் தான் இருக்கும், அப்படி நீட்டி தான் வச்சுருக்கோம். இப்போ மூச்சை இழுத்துட்டே கைகளை காது வரைக்கும் கொண்டு வர்றீங்க. இப்போ தான் என்ன பண்ணுறோம், மூச்சை விட்டுட்டே அப்படியே பின்னாடி வளையிறோம். அப்படியே மூச்சை இழுத்துட்டு மூச்சை அப்படியே விட்டுட்டு கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்பொழுதுமே முடிஞ்சதுக்கப்புறமா ஆசனத்தை முடிச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு எடுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆசனம் பண்ணணும். இந்த ஹஸ்த உத்தான ஆசனம், ஹஸ்த அப்படின்னா கை. ஸோ கையை மேலே தூக்கி இந்த ஆசனம் நம்ம பண்ணுறோம். இது ஹஸ்த உத்தான ஆசனம்.
இந்த ஆசனத்தினுடைய ஒரு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் வேறு முதுகு தண்டுவடத்தினை மாத்திரம் சரி பண்ணுற அந்த பேக் பெயின், சர்விகல் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இதில் பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேருக்கு லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குன்னு தெரியல, இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆசனம் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. சரி, அப்போ முதுகு வலி இருக்கிறவங்க மாத்திரம்தான் இதெல்லாம் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. ஜென்ரல் ஹெல்த்துக்கும் பண்ணுங்கள், அவ்வளோ நல்லது. ஜென்ரல் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து பாருங்கள், குனிஞ்சு வேலை பண்ணுவோம், சைடில் கூட இப்படி கையெடுத்து எடுக்கலாம், இப்படி வளையலாம், ஃப்ரண்ட்டில் தான் நம்ம நிறைய வளையிற மாதிரி இருக்குது, பின்னாடி வளையிற மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. மேபி நீங்கள் விளையாடுனீங்கன்னா, இந்த டென்னிஸோ இல்லை பேட்மிண்டனோ இதெல்லாம் விளையாடும் பொழுது வேணால் நீங்கள் கொஞ்சம் முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடி வேலை கொடுக்கலாம். மற்றபடி முதுகு தண்டுவடத்துக்கு நம்ம வேலை கொடுக்குற மாதிரி எந்த வேலையுமே இல்லை. இந்த ஆசனம் பண்ணும்பொழுது நம்ம முதுகு தண்டுவடத்துக்கு வேலை கொடுக்குறோம். இன்னொன்று என்ன தெரியுமா, முதுகு தண்டுவடம் எந்த அளவுக்கு அதனுடைய வளையும் தன்மை நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு இளமை தக்க வைக்கப்படும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இளமை அப்படின்னா லுக்கிங் குட், பார்க்கும்பொழுது அழகாக இருக்கணும், வெளி தோற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெளி தோற்றம் இல்லை, 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, அப்படியே ஒரு ஸ்டெப்ஸில் ஏறுறோம் அப்படின்னா கிடுகிடுகிடுன்னு ஏறணும், கிடுகிடுகிடுன்னு இறங்கணும், மூச்சு வாங்கக்கூடாது. ஸோ பாடி வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் நம்ம இளமையாக இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இந்த முதுகு தண்டுவடத்தை எந்த அளவுக்கு பின்னாடி நீங்கள் வளைக்கிற தன்மையை நல்லா தக்க வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இளமையாக இருக்க முடியும். எல்லாருமே வி ஆல் வாண்ட் டு பி யங் ஓன்லி, இல்லையா? ஸோ நம்ம யங்காக இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அடுத்த பகுதியில் இன்னொரு முதுகு வலிக்கான ஆசனத்தை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.